இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடரில் இங்கிலாந்து மகளிர் அணி ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் வர்செஸ்டர் நகரில் நேற்று நடைபெற்றது. மழை காரணமாக 47 ஓவராக குறைக்கப்பட்ட இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 47 ஓவர்களில் 219 ரன்கள் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 46.3 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இந்திய அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ் பொறுப்புடன் ஆடி 75 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். அவர் ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார். இங்கிலாந்து மகளிர் அணி தொடரை வென்றுள்ளதால் இந்த வெற்றி இந்திய மகளிர் அணிக்கு ஆறுதல் வெற்றியாக அமைந்தது.